ஜாப்ஸ்லேயே இன்றைய இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி திருப்பூர் மாவட்டத்திற்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி திருப்பூர் கனரா வங்கி மற்றும் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் மற்றும் ஆர்சிடி பெங்களூரு வழங்கும் இலவச திறன் தொழிற்பயிற்சி. இது மிகப்பெரிய இலவச திறன் தொழிற்பயிற்சி. எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தா திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்ட கிராமப்புற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் உள்ள மக்களுக்கு மட்டும், ஆண் பெண் இருபாலரும் இந்த பயிற்சியில் பங்கு பெறலாம். என்ன பயிற்சி அப்படின்னு வந்து பார்த்தா கணினி கணக்கியல், கம்ப்யூட்டர் டேலி, கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் ஆர் கம்ப்யூட்டரைஸ்டு டேலி. பயிற்சி வந்து ஏற்கனவே 20/3/2023 திங்கட்கிழமை தொடங்கிட்டாங்க. ஆனால் பயிற்சிக்கு இவ்வளோ நாட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சியினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு என்னென்னா, முழுக்க முழுக்க இலவசமான பயிற்சி. இது கிராமப்புற மாணவர்களுக்கான இலவசமான பயிற்சி அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். கனரா வங்கி மற்றும் ஆர்சிடி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் வழங்கும் இலவச பயிற்சி. இந்த நீங்கள் பயிற்சியில் பங்கு பெறணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆதார் நகல் காப்பி ப்ளஸ் வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப நகல், வங்கி பாஸ்புக் மற்றும் 100 நாள் வேலை திட்டத்திற்கான அட்டை மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 4. ஸோ இந்த பயிற்சிக்கான அதிகபட்ச வரம்பு மற்றும் குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தா, 18 முதல் 45 வயதுக்குட்பட்ட அனைவரும் இந்த பயிற்சியில் பங்கு பெறலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா 10ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் எனி டிகிரி படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க இலவசமான திட்டம். காலை மதியம் உணவு வழங்கப்படும் மற்றும் இலவச தேநீர் வழங்கப்படும், சீருடைகள் வழங்கப்படும்ங்கிறதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சி முழுக்க முழுக்க ஒரு இலவச பயிற்சி. இது ஆர்சிடி பெங்களூரு மற்றும் கனரா வங்கி திருப்பூர் நடத்தும் ஒரு மாபெரும் இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி. இது திருப்பூரில் உள்ள அனைவரும் இந்த திறன் பயிற்சியில் பங்கு பெறுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளஸ் வந்து இது மாதிரி நிறையா பயிற்சிகள் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பயிற்சினா கம்ப்யூட்டர் கணக்கியல், கம்ப்யூட்டரைஸ்டு டேலி பயிற்சி நடத்திட்டுருக்காங்க. ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் பங்கு பெறணும்னா டிஸ்பிளேயில் தெரிகிற 4 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பதிவு மற்றும் உங்களுடைய சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது முழுக்க முழுக்க இலவசம்தான். பயிற்சி முடிகிற வரைக்கும் இலவசம்தான். பயிற்சியினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, பயிற்சிக்கு எந்த வித கட்டணமும் செலுத்த வேண்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி நேரம் காலை 9:30 முதல் மாலை 5:30 வரைன்னு சொல்லியிருக்காங்க. பயிற்சி நேரத்தில் அதான் முன்னாடி சொன்னோம், காலை மாலை தேநீர் மற்றும் மதிய உணவு, பயிற்சி காலத்தில் உபகரணங்கள் மற்றும் பயிற்சி சீருடைய இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தொழில் தொடங்க கடன் ஆலோசனைகள் வழங்கப்படும். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க, தொழில் எப்படி தொடங்குறது எல்லாமே. ஏன்னா இந்த பயிற்சியிலேயே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஆண்டர்பிரினர்ஷிப், தொழில் முனைவோருக்கான மிகப்பெரிய சிறப்பு பண்புகள்லாம் என்ன அப்படிங்கிறது இவங்க தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. வேறு எந்த இன்ஸ்டியூட்டில் இல்லைங்க, ஆர்சிட்டியில் மட்டும்தான் இந்த தொழில் தொடங்குறதை பற்றி தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. அடுத்தது தொழில் பயிற்சி மட்டுமின்றி தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சியும் கற்றுத்தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற சிலபஸ்லேயே வந்து இதில் வந்து தொழில் முனைவோருக்கான சிறப்பு பண்புகள் எப்படி பண்ணுறது, எப்படி வந்து நம்ம ஆண்டர்பிரினர் ஆகிறது, சுய தொழில் வேலைவாய்ப்பு எப்படி தொடங்கி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது அப்படிங்கிறத இவங்க தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சியை பற்றிய தகவல்களை திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அனைவருக்கும் தெளிவாக பகிருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபஸ்ட் கமாண்டில் இந்த காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றிய தகவலை திருப்பூர் மாவட்டத்தில் அனைவருக்கும் தெளிவாக பகிருங்கள். ஏன் மறுபடியும் சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு மத்திய அரசின் நிறுவனத்தின் ஒரு நேரடி தொடர்புள்ள ஒரு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். இந்த திறன் மேம்பாட்டு பற்றிய தகவல்களை திருப்பூர் மாவட்டத்தில் அனைவருக்கும் தெளிவாக பகிருங்கள்.